வணக்கம். இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இதெல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் வந்து எப்போதுமே டூடில் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு அவங்க ஒரு டூடில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது என்ன டூடில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்னட திரைப்பட நடிகர் ராஜ்குமாரோட 88வது பிறந்தநாள் தின விழாவை கொண்டாடுற வகையில் ஒரு டூடில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இவர் வந்து ஏப்ரல் 24ஆம் தேதி 1929 பிறந்தார். இவர் வந்து ஒரு 10 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கன்னட மாநிலத்தோட சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு 9 அவார்டு வாங்கியிருக்கிறாரு. 1993 இவர் வந்து கன்னட ரத்னா அப்படின்ற அவார்டு கூட வாங்கியிருக்கிறாரு. நடசர்வ பௌமா அப்படின்ற அவார்டு வந்து 1967 இவர் வந்து வாங்கினாரு. நடசர்வ பௌமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இவர் வந்து ஏப்ரல் 12, 2006 வந்து இறந்தார். அந்த வகையில் கூகுள் வந்து இவங்களை சிறப்பிக்கிற விதமாக இந்த டூடில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா, ஹேஷ்டாக் சேஃப் ஃபார்மர்ஸ்ன்ற ஹேஷ்டாக் பல நாட்களாக ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இப்போவும் இந்த ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறது. அதாவது நேற்று வந்து தமிழக முதலமைச்சரை சந்தித்ததுக்கப்புறம் தமிழக விவசாயிகள் வந்து தங்களோட போராட்டத்தை வந்து தற்காலிகமாக நிறுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு கூட இந்த போராட்டத்துக்கு வந்து திமுக வந்து ஆதரவு தெரிவித்து அவங்க வந்து போராட்டம் நடத்த போகிறாங்க தமிழகம் முழுவதும். இந்த ஹேஷ்டாக் வந்து அதனால ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திரைப்பட நடிகர்களும் இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற விதமாக அவங்க வந்து நாளைக்கு சிவக்கிழமை மட்டும் அவங்க வந்து திரைப்படங்கள்லாம் அதாவது ஷூட்டிங்ஸ் ஷூட்டிங் எல்லாம் அவங்க எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜான்டி ரோடஸ் அப்படின்ற கிரிக்கெட் ஃபீல்டரோட பொண்ணு பேர் இந்தியா. ஸோ அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற விதமாக நரேந்திர மோடி வந்து இந்தியாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, மெஸ்ஸி வந்து தன்னோட 500வது கோலை வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. நேற்று நடைபெற்ற லாலிகா கால்பந்து தொடரில் வந்து அவர் வந்து 2வது கோலை வந்து அடித்தார். இந்த கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதிரணியினால் அவர் வந்து தாக்கப்பட்டார். அவருக்கு வந்து ரத்தம் கூட வந்துச்சு. அதையும் பொருட்படுத்தாமல் அவர் வந்து இந்த கோலை அடிச்சிருக்கிறாரு. இதிலிருந்து அவர் வந்து தன்னோட 500வது கோலை வந்து அவர் வந்து பதிவு பண்ணுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை மாநகரத்தோட ஒரு மண்வாசனையோட பின்னணியில் உருவாகி இருக்கிற காலக்குத்து அப்படின்ற திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, தன்சிகா, சிருஷ்டி டாங்கே, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னா, கலையரசன் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. இரண்டு ஹீரோவை பின்னணியில் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இதெல்லாம் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நன்றி.